இன்னைக்கு கிச்சடி பண்ண போகிறேன். இது வந்து ஜனனி வந்து அந்த ரெசிபி சொன்னால் அதனால் அதை மாதிரி பண்ணி பார்க்கலாம் பண்ணுறேன். அவளுக்காக இதை போடுறேன். அது மாதிரி நீங்கள் நான் பண்ணுறதுனால நீங்களும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பார்த்து பண்ணும்போது ரொம்ப நல்ல டிஷ்ஷாக இருக்குது, வெரி ஹெல்த்தி டிஷ்ஷு. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட பொங்கல் மாதிரியே தான் இருக்கும், பட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம் அவ்வளோதான். இதுக்கு ஓணுங்கிற சாமான் வந்து பச்சரிசி வந்து ஒரு கப் எடுத்துருந்தேன்னா பாசிப்பருப்பு அரை கப்பு, இதுக்கு 4 to 4 டம்ளர் தண்ணி. எங்கள் ஊர் தான் நிறைய பிடிக்கும், உங்கள் ஊரில் கொஞ்சம் குறைசலாக பிடிக்கும்னா 4 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரில் நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க, குழஞ்சி வேக வச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், கேரட்டு இந்த போட்டிருக்கீங்க, அதில் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதிலேயே போட்டு வேக விடுறதுனாலும் கூரில் போட்டு வேக விடலாம். நான் அதில் தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன். இது மாதிரி மைக்ரோவனில் வச்சு ஒரு 5 minutes வச்சு எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன வச்சுருக்கேன்? கேரட்டு, முட்டைக்கோஸு, எது வேணால் போடலாம், காலிஃப்ளவர், கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு, ஏதாவது எல்லாத்தையும் வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் 4-5, பெரிய வெங்காயம் அதையும் நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கி வச்சுட்டு நெய், இதுக்கு போகணுங்கிறது நெய், நெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு கடுகு, ஜீரகம், ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, அதெல்லாத்தையும் தாளிச்சு கொட்டி அதோட கருவேப்பிலையும் போட்டு வதக்கி 2 பச்சை மிளகாய் இந்த பாருங்க பச்சை மிளகாய் இது மாதிரி கீறி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். இதை வதங்கின்னு இருக்கு. அதோட இந்த வேக வச்ச காய் அதில் போடுங்க. இந்த காய்கறி வந்து குக்கர்லேயே அதோட சேர்த்து வேக வச்சதாகவும் இருக்கும். இது அப்படியே இந்த காய்கறியை போட்டு வதக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். இது கூட போட்டுக்கேன், ஏன்னா சாதத்துக்கும் வேணும் இல்லையா, அதனால போட்டுக்கேன். உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். இது வேக வைக்காமல் அப்படியே போட்டும் வதக்கலாம். எங்காத்துக்கு இந்த குழஞ்சி வேணுங்கிறதுனால நான் வேக வச்சுருக்கேன். இங்கே கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா அப்படியே இந்த இதுலேயே போட்டு கொஞ்சம் மூடி வச்சேன்னா நிமிஷமாக வெந்துடுவேன். கொஞ்சம் வேகட்டும், வேகட்டுமா? ஆமாம், கொஞ்சம் வேகட்டும், வேண்டாம்னு காமிச்சேன்.